உங்களுக்கு அதே தான் சொல்றேன்னா தலைவரே, நீங்கள் அப்பப்ப தூக்கத்துல இருக்கீங்க. ஒரு நிமிஷம், எந்த ஆதாரத்தை வெளியில்ல? பிஜிஆர் எனர்ஜி டாக்குமெண்ட் வெளியில்ல? ஒரு நிமிஷம், பிஜிஆர் எனர்ஜி டாக்குமெண்ட் வெளியில்ல? தலைவரே ஒரு நிமிஷம் சொல்றேன் கேளுங்க. பிஜிஆர் எனர்ஜி டாக்குமெண்ட் நீங்க பாக்கல? நீங்க அதை முடிச்சுட்டு என் கூட உள்ள வர்றீங்க. ஹாஃப் அன் அவர் உங்க டிவியில நான் கொடுக்குற எவிடன்ஸ் மட்டும் போடணும். பெட்டா பெட்டா? ஓகே, உங்க எல்லாருக்கும் முன்னாடி சொல்றாரு, உங்க டிவி பேர் சொல்லுங்கண்ணா. டிவி சேனல் இப்போ உள்ள வருவாரு. பிஜிஆர் நான் கொடுக்குற டாக்குமெண்ட்டை ஹாஃப் அன் ஹவர் எபிசோடாக போட்டுட்டு வந்து நீங்கள் அடுத்து பேசுங்க. உங்களுக்கு டிஐபி, உங்களுக்கு நான் கொடுக்குறேன், எல்லா ப்ரெஸ் மாதிரி கமிட் பண்ணுறேன், நான் டாக்குமெண்ட்டை கொடுக்குறேன். நீங்கள் ஹாஃப் அன் ஹவர் போடணும். நீங்கள் போடாமல் ஒரு கட்சிக்கு ஜிங்ஜா அடிச்சுட்டு இங்கே வந்து பிரதிநிதி ஆட்டில் நின்று தான் கேட்கக்கூடாது. ஒரு நிமிஷம், நான் பிஜிஆர் ஆதரவு, பிஜிஆர் ஆதாரம் கொடுக்கல, 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 பிரஸ் மீட்ல கொடுக்கல, பிரஸ் மீட்ல கொடுக்கல, பிரஸ் மீட்ல கொடுக்கல, பிரஸ் மீட்ல கொடுக்கல. நீங்க போட்டீங்களா? நீங்க போட்டீங்களா? நீங்க எங்க போட்டீங்க? எங்க போட்டீங்க? எங்க போட்டீங்க? சும்மா வந்து கேள்வி கேட்கணும்னு கதை விட்டுருக்கீங்க. எங்க போட்டீங்க? எங்க போட்டீங்க? ஆதாரத்தையா போடுறீங்க? முதலமைச்சர் டீ குடிச்சாரு, முதலமைச்சர் காஃபி குடிச்சாரு, முதலமைச்சர் வந்து குட்டியாக்காரன் நடிச்சாரு. ஒரு நிமிஷம், முதலமைச்சர் குட்டியாக்காரன் நடிச்சாரு, முதலமைச்சர் சைக்கிள் போடுறான்னு போடுறீங்க? எங்க போட்டீங்க? உங்க டிவியில, உங்க டிவி சரி, நீங்க பத்திரிகையாளர் நண்பர் முன்னாடி ஒத்துக்கிட்டீங்க ஹாஃப் அன் ஹவர் எபிசோடு போடுறேன்னு. நீங்க வாங்க, நீங்க வாங்க, நான் குடுக்கறேன், நீங்க ஹாஃப் அன் ஹவர் போடுங்க. ஃபர்ஸ்ட் பிஜிஆர் கவர் பண்ணுங்க, பிஜிஆருக்கு அப்புறம் ஒன்னொன்னா ஒன்னொன்னா 30 மினிட் எபிசோட். ஃபர்ஸ்ட் பிஜிஆர், நெக்ஸ்ட் பிஜிஆருக்கு பந்தயம் வச்சுக்கோ, பிஜிஆருக்கு பந்தயம் வச்சுக்கோ. அண்ணா பேச்சு முடிஞ்சது, அவர் வர்றாரு, நான் ஆதாரம் கொடுக்குறேன். பிஜிஆரை பத்தி 30 மினிட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஒரு ஊழலா அவங்க ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. டாக்குமெண்ட் கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு.